Shivaya. ஓம் நம சிவாய. த்ரியம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்தனம் ஊர்வாருக்கும் வந்தனார் முக்ஷூர் மோக்ஷய மமாமிருதாம் என்று அந்த ஸ்ரீசைல மல்லிகார்ஜுன சுவாமியை சேவித்து கொண்டு இன்றைய அதாவது பிரம்மோத்சவத்திலே ரதோத்சவத்தை நாம் சேவிக்க இருக்கிறோம். பிரம்மராம்பிகா சமேத மல்லிகார்ஜுன சுவாமியினுடைய வருடாந்திர பிரம்மோத்சவத்தை முன்னிட்டு இப்பொழுது நாம் அந்த பகவானையும் அம்மனையும் கூட ரதோத்சவத்திலே சேவிக்க இருக்கிறோம். அதாவது கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்று கூறுவார்கள். அதேபோல் அந்த ஸ்ரீசைலத்தினுடைய சிகர தரிசனத்தை நாம் சேவிக்கும் பொழுது அந்த பகவானுடைய கையிலே இருக்கும் திரிசூலத்தை சேவித்து கொண்டிருக்கிறோம். அனைத்தும் கூட பொன்மயமாக அங்கே ஏற்பாடு செய்யப்பட்டு தங்க கோபுரத்தை தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம். எம்பெருமானுக்கு அதாவது சிவபெருமானுக்கு நடைபெறும் வார்ஷிக பிரம்மோத்சவத்தை முன்னிட்டு ரதோத்சவம் அதாவது தேரோட்ட விழா நடைபெற உள்ளது. ஆதி தம்பதியர்கள் வீட்டிற்கும் அந்த ரதத்தை நான்கு சக்கரங்கள் நான்கு வேதங்களாக அந்த தேரிலே அனைத்து தேவர்களும் அமர்ந்து கொண்டு எம்பெருமான் சிவனையே சிவபெருமானையே சேவித்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி ரதோத்சவம் என்றால் அனைத்து பக்தர்களும் சேர்ந்து அந்த தேரின் வடத்தை இழுத்து பெருமானை சேவிப்பது. அதேபோல் அந்த ரதத்தின் சக்கரங்கள் கூட வேதங்களாக ரிக் யஜுர் சாம அதர்வண வேதங்கள் அவை கூட சக்கரங்களாக மாறி எம்பெருமானும் அமர்ந்திருக்கும் அந்த ரதத்தை இழுத்து பெருமை படுகின்றன. இதோ நாம் இப்பொழுது சேவித்து கொண்டிருப்பது குதிரைகள் அதாவது அந்த ரதத்தை குதிரைகளால் பூட்டி இழுப்பதற்காக ஆயத்தமாகி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அப்படி அந்த சிவபெருமான் அதாவது ஸ்ரீசைலம் என்றால் ஜோதிர்லிங்க வடிவமாக மல்லிகார்ஜுன சுவாமியும் சக்தி பீடமாக பிரம்மராம்பிகா தாயாரும் அங்கே கொலுவீற்றிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த சிவ தலத்திலே சைவ தலத்திலே அந்த தலமானது ஆந்திர மாநிலம் அதாவது கர்னூல் மாவட்டம் ஸ்ரீசைலம் என்ற தலத்திலே இந்த சிவபெருமானும் அங்கே பிரம்மராம்பிகா தாயாரும் இருவரும் கூட கொலுவீற்றிருந்து பக்தர்களை அருள் பாலித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்றால் மலை ஏற வேண்டும். அதாவது வாகன வசதியும் உண்டு, ஆனால் அடர்ந்த தட்டமான காடுகளின் நடுவே இந்த பகவான் அங்கே குடிகொண்டு பக்தர்களை அருள் பாலித்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது அந்த பகவானுடைய பிரம்மோத்சவத்தை முன்னிட்டு ரதோத்சவம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அந்த ரதோத்சவத்தை தான் இப்பொழுது நாம் சேவிக்க இருக்கிறோம். இதோ பக்தர்களெல்லாம் கூட ஒன்று கூடி அந்த ரதத்தை தயார் செய்து ஆயத்தமாக வைத்துள்ளார்கள். அப்படிப்பட்ட அந்த ரதத்தை இப்பொழுது நாம் சேவிக்க இருக்கிறோம். அந்த சிவபெருமான் நித்தியவாசம் செய்யும் ஸ்ரீசைலம் சிகர அதாவது கோபுர தரிசனத்தை செய்து கொண்டிருக்கிறோம். பஞ்ச லோகங்கள் பஞ்ச கலசங்களுடன் அந்த ராஜகோபுரத்தையும் துவஜஸ்தம்பம் என்கின்ற கொடி மரத்தையும் சேவித்து கொண்டிருக்கிறோம். கொடியேற்றும் விழாவும் நடைபெற்று இன்று ரதோத்சவம் அதாவது தேரோட்டம் நடைபெற உள்ளது. அந்த மதில் சுவர்களை சுற்றிலும் கூட பசுக்கள் அதாவது நந்திகள் நந்தி என்று சொல்வார்கள் நந்தி வாகனம் என்று சொல்வார்கள் அவைகள் அமைக்கப்பட்டு சிறப்பான வண்ண வண்ண மின் விளக்குகளால் அலங்காரம் செய்யப்பட்டு பூலோக கைலாசமாக மாற்றியிருக்கிறார்கள் அந்த வல்லுநர்கள். அப்படி அந்த விளக்கின் ஒளியிலே இப்பொழுது நாம் சேவித்து கொண்டிருப்பது அந்த நந்தியையும் அங்கே ஸ்ரீசைலம் கோவில் சுற்றுவளாக பகுதிகளையும்
அகாயத்தையும் சேவித்து கொண்டிருக்கிறோம். ஓம் நம சிவாய அரஹர மகாதேவ சம்போ என்று சிவன் என்றாலே ஒரு மங்களகரமும், அந்த மங்களகரத்திலே நாம் சேவித்தோம் என்றால் நமக்கும் மங்களகரமான விஷயங்கள் நடைபெறும் என்று கூறப்படுகிறது. அப்படி இதோ நந்தியை முதலில் சேவித்து கொண்டிருக்கிறோம். இந்த நந்தி வாகனம் என்றால் பெருமாள், அதாவது அந்த பெருமானுக்கு, சிவபெருமானுக்கு மிகவும் விருப்பம். அதே போல் இங்கே இந்த தலத்திலே, அதாவது ரதோத்சவத்திலே பார்த்தாலும் ரதத்தை இழுத்தாலும் புனர்ஜென்மம், அதாவது மறுபிறவி கிடையாது. பிரம்மராம்பிகா சமேத மல்லிகார்ஜுன சுவாமியினுடைய வார்ஷிக பிரம்மோத்சவத்தை முன்னிட்டு ரதோத்சவம் நடைபெற ஆயத்தமாக உள்ளது. அந்த ஆதி தம்பதியர்களை நாம் சேவித்து கொண்டிருக்கிறோம். இவர் அலங்கார பிரியர், அதாவது அபிஷேக பிரியர். அபிஷேகத்தை செய்தால் போதும், மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டு பக்தர்களை அருள் பாலிப்பார். அதே போல் வருடாந்திர பிரம்மோத்சவத்திலே ரதோத்சவம் நடைபெற உள்ளது. இந்த தலமானது மிகவும் பழமை வாய்ந்ததும் சிறப்புமிக்க தலமாகவும் உள்ளது. ஏனென்றால் இந்த தலமானது நல்ல மலை, அதாவது காடுகளிலே உள்ளே சென்றால் இந்த சிவபெருமானை சேவிக்கலாம். அதுவும் ஜோதிர்லிங்கமாக. அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த சிவபெருமானுடைய வருடாந்திர பிரம்மோத்சவத்தை முன்னிட்டு நாம் சேவித்து கொண்டிருக்கிறோம். பிரம்மராம்பிகா சமேத சிவபெருமானுடைய ரதோத்சவத்தை கோவிலை சுற்றியும் நந்தி வீற்றிருக்கும் வளாகத்திலும் அழகான புஷ்பங்களாலும் வண்ண வண்ண மின் விளக்குகளாலும் அலங்காரம் செய்துள்ளனர். தேரினை கூட வண்ண துணிகளாலும் புஷ்பங்களாலும் மேலே கொடியையும் பறக்கவிட்டும் அலங்காரம் செய்துள்ளார்கள். இதோ அங்கே ஆச்சாரிய புருஷர்கள், அதாவது அனைத்து அந்த கோவில் பணியாளர்களும், அங்கே தேவஸ்தானத்திலே பணிபுரியும் அலுவலர்களும் மற்றும் அந்த பகவானுடைய ரதோத்சவத்திலே நாம் இப்பொழுது சேவித்து கொண்டிருப்பது அந்த ரதோத்சவத்தை இழுத்து கொண்டிருக்க, அதாவது ரதத்தை இழுக்கிறார்கள். இந்த கேரள வாத்தியங்கள் மற்றும் மேள தாளங்கள் மங்கள வாத்தியங்களுடனும் அந்த ருத்ரம் நமகம் சவகம் அவற்றையெல்லாம் கூட பாடிக்கொண்டும் மிகவும் அவர் நடன, அதாவது சிதம்பரத்திலே நடராஜ சுவாமி அரஹர மகாதேவ செம்போ. அன்பர்களே, ஸ்ரீசைலத்திலிருந்து நாம் இப்பொழுது ரதோத்சவத்தை சேவித்து கொண்டிருக்கிறோம். பிரம்மோத்சவ நாளிலே அந்த ரதோத்சவத்திலே ஸ்ரீசைல பிரம்மராம்பிகா சமேத ஸ்ரீ மல்லிகார்ஜுன சுவாமியினுடைய வருடாந்திர பிரம்மோத்சவத்தை முன்னிட்டு ரதோத்சவத்திலே அந்த ஆதி தம்பதியர்களை சேவித்து கொண்டிருக்கிறோம். கோவிலை சுற்றியும், அதாவது இந்த வருடாந்திர பிரம்மோத்சவத்திலே ரதோத்சவம் மிகவும் முக்கியமாக கருதப்படுகிறது. இந்த தலமானது மிகவும் பழமை வாய்ந்ததும் சிறப்பு மிக்க தலமாகவும் உள்ளது. ஏனெனில் இந்த தலத்திலே அந்த மல்லிகார்ஜுன சுவாமி அந்த காட்டின் நடுவே வந்து பிரம்மராம்பிகா அன்னையுடன் அங்கே இருவருக்கும் அனைவருக்கும் காட்சி தந்து தாங்கள் அங்கேயே ஸ்திரப்படுவதாகவும் அங்கேயே நாங்கள் குடிகொண்டு பக்தர்களை அருள் பாலித்து வருவதாகவும் வருவோம் என்றும் கூறி அங்கே அவர்கள் கூறியதால் தான் அந்த ஸ்ரீசைலமானது நல்ல மலை அடவே, அதாவது காட்டிற்குள்ளே அந்த ஆதி தம்பதியர்கள் பக்தர்களை அருள் பாலித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த கோவிலை சுற்றியும் நந்தி வீற்றிருக்கும் வளாகத்திலும் சரி, அழகான புஷ்பங்களாலும் அந்த மாட வீதிகளும் மற்றும் கோவிலை சுற்றி நந்திகள் அமைக்கப்பட்டு, ஏனென்றால் சிவபெருமானுக்கு நந்தி வாகனம் என்றால் மிகவும் இஷ்டம், விருப்பமாகையால் அலங்காரம் செய்துள்ளனர். தேரினை கூட வண்ண வண்ண துணிகளாலும் புஷ்பங்களாலும் மேலே கொடிகளை பறக்கவிட்டும் அலங்காரம் செய்துள்ளனர். நம்முடைய பிறவியின் பயனை அடைவதற்கு சிவபெருமானுக்கு சேவை செய்தால் நல்லது, மங்களகரமாக இருக்கும். நான்கு மாட வீதிகளிலும் திருவீதி உலா வரும் அந்த ஆதி தம்பதியர்களின் வருகைக்காக பக்தர்கள் காத்து கொண்டுள்ளனர். பஜனைகள், கோலாட்டம், கேரள வாத்தியங்கள் இவற்றுடன் ரதோத்சவமானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த சிவபெருமானை, கைலாசநாதரை பூலோக கைலாசமாக இங்கே நாம் சேவித்து கொண்டிருக்கிறோம். மாசி மாதத்திலே வரும் சதுர்தசி அன்று அந்த பகவானுக்கு சிவராத்திரி உற்சவம் நடைபெற்றது. நேற்று, இன்று ரதோத்சவத்தை நாம் சேவித்து கொண்டிருக்கிறோம். பிரம்மாண்டத்திலேயே நீயே நிறைந்துள்ளாய், அதனால் தான் உன்னை ஸ்தானு என்கிறார்கள்.
அப்படி ஸ்பட்டிகலிங்கத்திற்கு நிறம் கிடையாது, ஸ்பட்டிகலிங்க தரிசனம் அவ்வளவு சாமானியம் கிடையாது, சிவலிங்க தரிசனத்தை விட அர்ச்சனை செய்வதே மேல் என்கிறார்கள், அவரை தொட்டு தரிசனம் செய்வது சிறப்பு என்கிறார்கள். சிவபக்தி இல்லையெனில் கோடான கோடி பாவங்கள் செய்த பலன், அதாவது அந்த சிவபெருமானை நாம் சேவிக்கும் பொழுது நம்முடைய பாவங்கள் எல்லாம் கூட அவன் அழித்து நம்மை ரட்சிப்பானாம். முக்கியமாக கூற வேண்டும் என்றால் சிவபெருமான் என்றாலே மங்களகரமானவன், அந்த சிவராத்திரி என்றாலே நம்முடைய சரீரத்திலே இருக்கும் அஞ்ஞானத்தை ஒழித்து அதை வெளிச்சமாக வெளித்திலே கொண்டு வருவதற்காகத்தான் இந்த சிவராத்திரி என்ற நன்னாளை கொண்டாடுகிறோம். அதேபோல் அந்த சிவராத்திரியை முன்னிட்டு இப்பொழுது நாம் ரதோத்சவத்தை சேவித்து கொண்டிருக்கிறோம். மேலும் மனிதனுக்கு சிவபக்தி இருக்க வேண்டும் என சாஸ்திரங்கள் கூறுகின்றன. சிவ சம்பந்தப்பட்ட அனைத்தையும் செய்தால் தான் மங்களகரமாக இருக்கும் என்றும் கூறப்படுகிறது. இந்த சிவபெருமானுடைய திருத்தலத்திலே, அதாவது ஸ்ரீசைலத்திலே தினந்தோறும் சைவாகம முறைப்படி, ஆகம சாஸ்திர முறைப்படி அனைத்து சேவைகளும் நடைபெறுகின்றன. பக்தர்கள் கூட அந்த ரதத்தை இழுப்பதற்காக, அதாவது தேரை இழுப்பதற்காக போட்டி போட்டுக்கொண்டு அந்த பகவானுடைய சேவையிலே ஈடுபட்டு தங்களுடைய மகிழ்ச்சியை தெரிவித்து கொண்டுள்ளார்கள். சிவ கல்யாணம் என்பது சிவபெருமானுக்கு கல்யாணம் செய்வித்தால் நமக்கு பாதுகாப்பும் க்ஷேமமும் ஆகுமாம். அதேபோல் சதாசிவம் என்றால் எப்பொழுதும் மங்களம் தருபவன் என்றும், அப்படி அந்த பகவானை நாம் சேவித்து கொண்டிருக்கிறோம். சிவபெருமானுடைய சேவையிலே மனிதர்கள் மட்டுமல்லாமல் எருதுகளும் யானைகளும் விலங்கினங்களும் கூட பங்கு கொண்டு அந்த பகவானுடைய சேவையிலே தங்களை ஈடுபடுத்தி கொண்டு மகிழ்ச்சியில் ஆழ்ந்து கொண்டுள்ளன. அப்படி பூலோக கைலாசமாக இருக்கும் அந்த ஸ்ரீசைலம் இப்பொழுது நாம் சேவித்து கொண்டிருப்பது ரதோத்சவ கைங்கரியத்தை, அதாவது ரதோத்சவ சேவையை. அந்த ரதத்திலே அழகான புஷ்பங்களால் அலங்காரம் செய்யப்பட்டு ஸ்ரீ பிரம்மராம்பிகா சமேத மல்லிகார்ஜுன சுவாமியாக அங்கே அவர்கள் ஆதி தம்பதியர்களாக நம்முடைய கண்களுக்கு காட்சி தந்து விருந்தளித்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் இந்த பகவானை நாம் சேவிக்கும் பொழுது ஸ்தூல லிங்கமானது கோபுரத்திலேயும், சூக்ஷ்ம லிங்கமானது தரிசனம் காப்புவதற்கும், பத்ரலிங்கமானது கர்ப்பகோரிலுக்கும் இருக்கும். இப்படி ஏதாவது ஒரு வகையில் அந்த பகவானை நாம் தரிசனம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்றும், இந்த பகவானுக்கு, அதாவது சிவபெருமானுக்கு சிவராத்திரியிலே நான்கு கால பூஜைகளும் அதாவது சிறப்பாக செய்யப்படுகிறது. அதாவது இந்த இரவின் முதல் காலம் அந்த சோமஸ்கந்தரை வழிபட வேண்டும் என்றும், அப்பொழுது பஞ்சகவி அபிஷேகம் சிறந்தது என்றும், ரிக்வேதம் ஓத வேண்டும் என்றும், வழிபட வேண்டிய மூர்த்தம் சோமஸ்கந்தர் என்றும் கூறப்படுகிறது. அதேபோல் சிவபெருமானை எதெதனால் அபிஷேகம் செய்தால் நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் என்றால், அபிஷேகத்திலே பஞ்சகவ்யம், அலங்காரத்திலே வில்வம், அர்ச்சனையிலே தாமரை அலரி பூக்களும், நிவேதனத்திலே பாலன்னமும் சர்க்கரை பொங்கலும் இவருக்கு அந்த சோமஸ்கந்தருக்கு நைவேத்தியம் செய்தால் மிகவும் சிறப்பான பலனை கொடுப்பாராம். அதேபோல் பழங்களிலே பில்வம், அதாவது அந்த பில்வக்கனியும், பட்டிலே செம்பட்டும், ஸ்தோத்திரத்திலே ரிக்வேதமும் சிவபுராணமும், மணத்திலே பச்சை கற்பூரமும் சந்தனமும், புகையிலே சாம்பிராணியும் சந்தனக்கட்டையும், ஒளியிலே புஷ்ப தீபமும் இவற்றையெல்லாம் செய்தால் கூட அந்த முதல் ஜாமத்திலே செய்ய வேண்டிய வழிபாட்டிலே இவற்றையெல்லாம் சேர்த்து செய்தால் நமக்கு புண்ணியங்கள் ஏராளமாக கிடைக்குமாம். அந்த சிவபெருமானை சேவிக்க ஓம் நம சிவாய, சிவ சிவ சம்போ அரஹர சம்போ என்ற அந்த பாட்டை கேட்டோம். அதாவது காதுக்கு இனிமையாக உள்ளது. அந்த ஆதி தம்பதியர்கள் கூட அந்த சங்கீத பாடலை கேட்டு மகிழ்ச்சியுடன், இதோ அந்த தேரோட்டத்திலே ரதோத்சவத்திலே அந்த ஆதி தம்பதியர்கள் திருவீதி உலா வந்து கொண்டிருக்கிறார்கள். அதேபோல் இந்த சிவபெருமானை நான்கு கால வழிபாடு செய்தால் என்னென்ன சமர்ப்பிக்க வேண்டும் என்று, முதல் இரவின் காலத்திலே சோமஸ்கந்தரை வழிபட்டோம், இரண்டாவது காலத்திலே
தென்முக கடவுளாகிய தட்சிணாமூர்த்தியை சேவிக்க வேண்டுமாம். இந்த சிவலிங்கத்திற்கு தேன், சர்க்கரை, தயிர், பால், நெய் கலந்த பஞ்சாமிர்தம் அபிஷேகம் செய்வது மிகவும் சிறந்தது என்று யஜுர்வேதம் கூட ஓத வேண்டும் என்று கூறுகிறார்கள். இரண்டாவது யாமத்திலே வழிபட வேண்டிய மூர்த்தம் தென்முக கடவுளான தட்சிணாமூர்த்தி. அபிஷேகம் இவருக்கு பஞ்சாமிர்தத்தால் அபிஷேகம் செய்தால் சிறப்பு பலனை கொடுப்பாராம். அலங்காரம் குருந்தை, அர்ச்சனை துளசியால் செய்ய வேண்டும். நிவேதனம் பாயசம், சர்க்கரை பொங்கல், பழம் பலாப்பழம், பட்டு மஞ்சள் பட்டு, ஸ்தோத்திரம் யஜுர்வேதம், கீர்த்தி திரு அகவல், மணம் அகில் சந்தனம், அதாவது வாசனை உள்ள திரவியங்கள் அகிலும் சந்தனமும், புகை சாம்பிராணியும் குங்குமத்தால் சேர்த்து போட வேண்டும், ஒளி நட்சத்திர தீபத்திலே ஆரத்தி எடுக்க வேண்டும். இப்படியெல்லாம் அந்த சிவபெருமான் எத்தனை கோரிக்கைகள் நாம் கேட்டால் கூட ஒரு நிமிடத்திலே நமக்கு வழங்கும் அவ்வளவு போலா சங்கரின் பெயர் கொண்ட அந்த சிவபெருமானுடைய வருடாந்திர பிரம்மோத்சவத்தை முன்னிட்டு ரதோத்சவத்திலே அந்த ஆதி தம்பதியர்களை நாம் சேவித்து கொண்டிருக்கிறோம். மூன்றாவது காலத்திலே லிங்கோத்பவரை வழிபடுவது சிறப்பு என்றும், இந்த மூன்றாவது காலத்தில்தான், மூன்றாவது ஜாமத்தில்தான் லிங்கோத்பவ உற்பத்தி ஆயிற்று என்று புராணங்களே சொல்லுகின்றன. வழிபட வேண்டிய மூர்த்தம் லிங்கோத்பவர், அபிஷேகம் தேனும் பாலோதகமும், அலங்காரம் கிழுவையும் விழாவும், அர்ச்சனை மூன்று இதழ் பில்வம், அதாவது மூன்று இதழ்களாக வரும் அந்த பில்வ இலைகளால் அர்ச்சனை செய்ய வேண்டும். அதன் கூட ஜாதி மலர் என்ற ஜாதி முல்லை பூவையும் சேர்த்து அர்ச்சனை செய்தால் இவர் இந்த லிங்கோத்பவர் மிகவும் சிறப்பான பலனை நமக்கு அளிப்பாராம். அதே போல் நிவேதனம் வந்து எள் அன்னத்தை நிவேதனம் செய்ய வேண்டும். பழங்களிலே மாதுளம் பழத்தை இவருக்கு நிவேதமும், பட்டிலே வெண்பட்டும், தோத்திரத்திலே சாமவேதம் திருவண்ட பகுதியும், மணத்திலே கஸ்தூரி சேர்ந்த சந்தனத்தை இவருக்கு மணமாக, அதாவது அந்த வாசனை திரவியங்கள் சமர்ப்பிக்க வேண்டும். புகையிலே மேகமும் கருங்குங்கிலியமும் என்றும், ஒளி ஐந்து முக தீபம், ஏனென்றால் இவர் லிங்கோத்பவ சமயத்திலே ஆவிர்பவிப்பதால் இவருக்கு ஐந்து முக தீபங்களால் ஆராதனை செய்ய வேண்டும் என்றும் கூறப்படுகிறது. அதேபோல் நான்காவது காலத்திலே சிவராத்திரி நான்காம் நாள் காலையில், அதாவது கருப்பஞ்சாறு, கரும்பினால் செய்யப்பட்ட, கரும்பினால் வடிக்கப்பட்ட அந்த ராசமும் கஸ்தூரி மேல் பூச்சாக பூசலாம், பச்சை ஆடை அணிவிக்கலாம், திருநாவுக்கரசர் பாடலை பாடலாம், அதர்வண வேதம் ஓதுதல் சிறந்தது. இவ்வாறு பூஜை செய்ய முடியாதவர்கள் பிறர் செய்வதை கேட்டு கண்டு தரிசிக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. அப்படி அவ்வளவு சிறப்பு பெற்ற அந்த சிவபெருமான் இதோ தன்னுடைய பாரியையான பிரம்மராம்பிகா தேவியை, அதாவது ஸ்ரீசைலத்திலே பிரம்மராம்பிகா சமேத மல்லிகார்ஜுன சுவாமியாக இவர் இங்கே அவதாரம் எடுத்து அந்த தலத்திலே நித்திவாசம் செய்து கொண்டிருக்கிறார். பக்தர்களை கருணா கட்டாட்சத்துடன் அருள் பாலித்து கொண்டிருக்கிறார். இவர்கள் ஆதி தம்பதியர்கள் என்று பெயர் கொண்டவர்கள். ஏனென்றால் உலகம் தோன்றுவதற்கு முன்பே இந்த ஆதி தம்பதியர்கள் தோன்றியதாக புராணங்களே கூறுகின்றன. அதேபோல் இந்த சிவபெருமானுக்கும் சரி, அந்த பிரம்மராம்பிகாவிற்கும் சரி, பக்தர்களை எளிதில் அருள் பாலிக்கக்கூடிய ஒரு செயல்களை அவர்கள் செய்கிறார்கள். அதேபோல் அந்த அபிஷேகத்திலே கருப்பஞ்சாறும் நான்காவது நாளாக, அந்த சிவ காலத்து நான்காம் ஜாமத்திலே கரும்பஞ்சாறு இவ்வாறாக விசேஷமாக செய்யப்படுகிறது. கஸ்தூரி மேல் பூச்சாக பூசலாம், பச்சை ஆடை அணிவிக்கலாம், திருநாவுக்கரசர் பாடலையும் பாடலாம். இவ்வாறு பூஜை செய்ய முடியாதவர்கள் அந்த பகவானை தரிசனம் செய்து கொண்டு யாராவது சேவை செய்தால் அவர்களை நாம் பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் கூறுகிறார்கள். அபிஷேகத்திலே கருப்பஞ்சாறும் வாசனை நீரும், அலங்காரத்திலே கருநொச்சியும், அர்ச்சனையிலே நந்தியாவட்டை என்ற புஷ்பங்களும், நிவேதனத்திலே வெறும் சாதமும், பழத்திலே நானாவித பழங்களும், பட்டுவில் நீலவர்ண பட்டுவும் சமர்ப்பிக்கலாம், ஸ்தோத்திரத்திலே
அதர்வன வேதம் போற்றி திரு அகவலும், மனத்திலே புனுகு சேர்ந்த சந்தனமும், புகையிலே கற்பூரமும் லவங்கமும், ஒளிக்கு மூன்று தீபங்கள், அதாவது ஹாரத்திக்கு எடுக்கும் பொழுது மூன்று தீபங்களை ஏற்றி அந்த எம்பெருமானை சேவிக்க வேண்டும் என்று இவ்வாறு அந்த சிவபுராணங்களே கூறுகின்றன. அப்படி அகிலாண்ட கோட்டி அந்த கைலாசநாதன் சிவபெருமானுடைய வருடாந்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு ஸ்ரீசைலத்திலே நாம் சேவித்து கொண்டிருப்பது ரதோத்சவ கைங்கரியம். அதாவது ரதோத்சவத்தை ரதத்திலே அந்த நான்கு சக்கரங்களும் இருக்கும். இதோ பல்லக்கில் அந்த ஆதி தம்பத்தியர்களை உள்ளே கொண்டு செல்கிறார்கள் அந்த கோவிலின் கர்ப்பகிருகத்திலே, அதாவது அந்த கோவில் வளாகத்திலே அந்த ரதத்திலிருந்து இறக்கி பெருமானை இப்பொழுது உள்ளே கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவு சிறப்பான அந்த ஆதி தம்பதியர்களை நாம் செவிக்கும் பொழுது மனதிலே ஒரு மகிழ்ச்சி. ஏனென்றால் அவன் மங்களகரமானவன். அப்படி மங்களகரமானவனை அந்த தம்பதியர்களாக நாம் சேவித்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் கூட ஒரு வசந்தத்தை நாம் பார்க்கலாம். அது போன்ற அந்த ஆதி தம்பதியர்களுடைய ரதோத்சவத்தை ஸ்ரீசைலத்திலிருந்து நாம் சேவித்து கொண்டிருக்கிறோம். மேலும் அனைத்து சிவாலயங்களிலும் கர்ப்பகிருகத்திலே சுவரிலே லிங்கோத்பவ மூர்த்தியின் பிம்பம் இருக்கும். அதாவது லிங்கோத்பவ மூர்த்தி என்பது ஈசனின் 64 மூர்த்திகளில் ஒன்று. இதில் லிங்கத்துக்கும் ஒரு திவ்ய மூர்த்திக்கும் ஜடாமகுடம் என்று முடியாமலேயே இருக்குமாம். சிவாய நம சிவாய நம சிவாய கங்காதர ஹர நம சிவாய ஓம் நம சிவாய நம சிவாய கங்காதர ஹர நம சிவாய நம சிவாய நம சிவாய. பிரசீத பிரசீத பிரியம் வெங்கடேஷ பிரயச்ச பிரயச்ச.